பார்க்க போறோங்க. டாப் 10 டெட்லியஸ்ட் இன்செக்ட்ஸ் இந்த வேர்ல்ட் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க கேப்பீங்க இது என்னடா அவ்வளோ ஆர்வமான டாபிக். ஆமாங்க, இது ரொம்ப ஆர்வமான டாபிக்ங்க. இதுல இருக்கிற இன்செக்ட் ரொம்பவே டேஞ்சரஸ்ங்க. இதை பார்த்தீங்கன்னா பத்தடி தள்ளி நிக்கணுங்க, ஏன்னா இந்த இன்செக்ட்ஸ் அவ்வளோ டேஞ்சரஸ். சரி வாங்க நம்ம டாபிக் குள்ள போறாங்க. நம்மளோட 10th இன்செக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா புல்லட் ஆண்ட். இந்த புல்லட் ஆண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பைட்டிங் தாங்க. நீங்க சொல்லுங்க, வெறும் பைட்டிங்னு இருக்கிட்ட என்னதான் திறமை இருக்குன்னு, ஆனா அதுல தாங்க இதோட திறமை இருக்குது. இதுக்கு ஏன் புல்லட் ஆண்ட்னு பேர் வந்துச்சுன்னா இது கடிக்கிறதுல தாங்க. ஏன்னா இது கடிச்ச புல்லட் நம்ம பாடியில பட்டுச்சா அதுக்கு ஈக்குவலா வலிக்குமாமாங்க. அப்ப பாத்துக்கோங்க, புல்லட் ஆண்ட் கடிச்சு அவ்வளவு வலிக்கும் போல. இந்த மாதிரி புல்லட் ஆண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கனாலே ரொம்பவே டேஞ்சரஸ்ங்க. இந்த மாதிரி புல்லட் ஆண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரிடேட்டர் பிடிக்கிறதுனாலே இல்லைங்க, ஒரு பேட் ஆர்டர் வருங்க. உடனே ஒரு சின்ன சின்ன இன்செக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஓ ஒரு இந்த ஒரு அனிமல் செத்து போயிடுச்சுன்னு நினச்சிட்டு அதுக்குள்ளே சாப்பிட வருங்க. அப்போ வந்து கரெக்டாக அதை ஸ்டிங் பண்ணி அதை சாப்பிடுங்க. அப்படிக்கே அதுங்க வரலைன்னு இதே டைரெக்டாக போய் இதே சாப்பிடுங்க. இந்த மாதிரி புல்லட் ஆண்ட்ல வகைகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கிட்ட இருக்குதுங்க. அப்போ பார்த்துக்கோங்க இந்த உலகத்தில் நிறைய ஆன்சர் இருக்க போல. அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான டேஞ்சரஸ் இன்செக்ட்ங்க. கூடவே நிறைய பேருங்க கூட இருக்குதுங்க 24 hours இன்செக்ட் கூட சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 24 hours இன்செக்ட்னா இது வந்து அதோட வாழ்ற நாள் கிடையாதுங்க. அதுக்கு வந்து இது கடிச்சதுங்க ஒரு நாள் அவ்வளோ வலி இருக்குமாமாங்க, ரொம்ப ரொம்ப வலிக்குமாமாங்க. இது வந்து டாக்டர்கிட்ட தான் போயாகணுங்க, ஏன்னா இதோட வலி அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஓகே, நம்மளோட 9th இன்செக்ட் பற்றி பார்க்கலாங்க, பாட் ஃப்ளைஸ். இந்த பாட் ஃப்ளைஸ்லாம் உங்களுக்கு ஆபத்தே கிடையாதுங்க, இதோட லார்வா தாங்க உங்களுக்கு ஆபத்து. இதுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸ் இருக்குல்லங்க நம்ம கையில் லே பண்ணிட்டு கூட போகுங்க. இதோட லார்வா பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் அடியில் இருந்துட்டு இதுக்கு வந்து நம்மகிட்ட இருக்கிற நியூட்ரிஷன் கூட இருக்குங்க நம்ம பாடியில் இருந்துட்டு. அப்படிக்கு இது இருந்துச்சுன்னா இருக்குல்லங்க நம்மளுக்கு ஸ்கின்லலாம் ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் இருக்குங்க, ஒரு வித்தியாசமான கலர் ரெட் கலர் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி லார்வாஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குல்லங்க ஸ்கின் கடியில் இருந்துட்டு பிளட்டை கூட உறிஞ்சுறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க. பிளட் உறிஞ்சு நம்மகிட்ட வந்து மினரல்ஸ் எடுத்துகிட்டு இருக்குல்லங்க. அதுக்கப்புறம் இது வந்து 60 days மேலே இருக்கும். அப்படிக்கு இதோட வளர்ச்சி முடிஞ்சதுன்னா இருக்குல்லங்க இதுக்கு போயிட்டே இருக்குங்க. ஆனாலும் இது வந்துக்குச்சுன்னா நிச்சயமாக டாக்டர்கிட்ட போய்தாகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளீஸ். இந்த ஃப்ளீஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான நிமிடங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் கடிச்சதுன்னா இருக்குல்லங்க இது வந்து ஏகப்பட்ட பேர்த்துக்கிட்ட கிடைக்குங்க. ஹியூமன் பீயிங்ஸ், வைல்ட் அனிமல்ஸ், அனிமல்ஸ், டொமஸ்டிக் அனிமல்ஸ், இந்த மாதிரி ரெப்டைல்ஸ், இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் கிட்ட இருந்து இது பிளட் சக் பண்ணுதுங்க. அப்படிக்கு இது பிளட் சக் பண்ணி இருக்கிறவங்க இதோட உமன்ஸ் வந்து இந்த ஃப்ளீஸோட இதில் 2000 eggs லே பண்ணுமாமாங்க. அப்படிக்கு அந்த 2000 eggs லே பண்ணிச்சுன்னா ஒரு யங் ஃப்ளீஸ் பார்த்தீங்கன்னா அதோட பாடியை விட ஒரு 15% மோர் வெயிட்டான பிளட்டை இதால் பிடிக்க முடியுதுங்க. இது ஒரு ஆச்சரியமான விஷயம் தாங்க, ஆனால் இது ஒரு டேஞ்சரஸான விஷயம் தாங்க. அப்படிக்கு அது வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல இருந்து வைரஸ் எடுத்துட்டு வந்து மஸ்கேட்டோ டைப் மாதிரி நம்ம கையில் இருந்துச்சுன்னா இது ஒரு டேஞ்சரான திங் தானுங்க. ஓகே, நம்மளோட அடுத்த இன்செக்ட் பத்தி பார்க்கலாங்க, இது ஃபயர் ஆண்ட்ஸ். இந்த ஃபயர் ஆண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏன் 7th place வந்துச்சுன்னு நீங்க கேட்பீங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. இந்த ஃபயர் ஆண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஆண்ட்லாம் தனியாக கிடைக்காதுங்க. இது கடிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாரம் ரொம்ப வலி இருக்கும், ஒரு வீக்ஸ்லேயே 1 week வலி இருக்கும்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட் ஒன்று கடிக்காதுங்க, ஒரு 10 to 100 ஆண்ட் ஒட்டுக்கா வந்து கடிக்குமாமாங்க. அப்போ கடிக்கலுக்குங்க நம்ம டிஷ்யூஸ் எல்லாம் நிறைய டிஷ்யூஸ் டேமேஜ் ஆகுங்க. அப்படிக்கு டிஷ்யூஸ் டேமேஜ் ஆச்சுன்னா இன்ஃபெக்ஷனும் வரதானங்க செய்யும். அப்படியே இதனால நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் கூட செய்யுங்க. நம்மளோட 6th பார்த்தீங்கன்னா கிசிங் பக்ஸ். இந்த கிசிங் பக்ஸ் என்னன்னு பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இருக்குல்லங்க நம்மளோட பாடியில் இருக்குல்லங்க நம்ம தூங்கிட்டு இருக்கையில இருக்குல்லங்க கரெக்டாக நம்மளோட லிப்பில் வந்து பைட் பண்ணுதுங்க. அப்படி இந்த லிப்பில் பைட் பண்ணியில் இருக்குல்லங்க நம்மளோட பாடியில் இருக்குல்லங்க ஆல் ஓவர் த பாடியில் பார்த்தீங்கன்னா இருக்குல்லங்க நடத்துக்கு ஹேண்டில் ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னு வைங்க அங்கே வந்து ஸ்டாமினா இருக்கும். ஆனால் லிப்பில் வந்து கொஞ்சம் இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் கம்மியாகுமாங்க, ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ்ன்னு காட்டி இங்கே கொஞ்சம் இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்குமாங்க. அதனால இங்கே பைட் பண்ணியில் இருக்குல்லங்க இது சாஞ்சாஸ் வைரஸுங்கிற ஒரு வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுதுங்க. இதனால பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா 12,000 people இறந்து போறாங்க இந்த வைரஸ்லால. அப்போ பார்த்துக்கோங்க இது ரொம்ப டேஞ்சரஸான இன்செக்ட் போடுங்க. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தூங்கிட்டு இருக்கிற டைம் ஏன் அட்டாக் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இருக்குல்லங்க நம்ம ஆக்டிவாக இருக்கிற டைம் இருக்குல்லங்க வந்துச்சுன்னா நம்மளை பைட் பண்ணவே முடியாதுங்க. நம்ம தூங்கிட்டு இருக்கிற டைம் கரெக்டாக நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற டைம்ல தாங்க இது பைட் பண்ணுது. அப்போ பார்த்துக்கோங்க இது ரொம்ப டேஞ்சரஸான இன்செக்ட் போல. ஓகே, நம்மளோட 5th இன்செக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் ஜாப்பனீஸ் ஹார்னட்.
இந்த ஜெயின் ஜாப்பனீஸ் ஹார்னட் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்க, இது வந்து ஜப்பானில் இருக்கிற ஒரு இன்செக்ட்டுங்க. இந்த இன்செக்ட் பார்த்தீங்கன்னா 1 inch லாங் இருக்குங்க, 1 to 2 inch லாங் கூட இதால் வளர முடியுங்க. இதுக்கு ஒரு கூட்டில் இருக்குங்க, மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு லார்ஜஸ்ட் ட்ரீஸில் தாங்க இது கூட இருக்கும். இதோட கூட்டில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் வந்து 700 பேர் இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்கே இருக்கலங்க, ஏகப்பட்டோம் அதாவது 40 BC இதால் கொள்ள முடியுங்க. 1 நிமிஷத்துக்கே இதால் 40 BC கொள்ள முடியுதுன்னு அப்போ பார்த்துக்கோங்க இது வந்து எவ்வளோ பவர்ஃபுல்னு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனை வந்து பைட் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவனோட டிஷ்யூவில் இருக்குல்லங்க நிறைய செல்ஸ் வந்து இறந்து போயிருங்க, நிறைய செல்ஸ் டிசால்வ் ஆயிருங்க. டிசால்வ் ஆகி ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரத்துக்கு 100% சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா இது வந்து வெனாமையும் செலுத்திடுவாங்க கூட இந்த விஷத்தன்மையும், அதனால பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்ஸும் ரொம்ப பாதிப்படையுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு ஹியூமனை பைட் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமனுக்கு டெத்தா அதாவது இறந்து போகிறதுக்கும் கூட சான்சஸ் இருக்குதுங்க. அப்போ பார்த்துக்கோங்க ஜெயின் ஜாப்பனீஸ் ஹார்னட் எவ்வளோ டேஞ்சரஸானதுன்னு. ஓகே, நம்மளோட ஃபோர்த் இன்செக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்சி ஃப்ளைஸ். இந்த செட்சி ஃப்ளைஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆப்ரிக்காலுங்க. இது இருக்குல்லங்க ஆப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனோட பாடிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுதுங்க. இது என்ன இன்ஜெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டாக்ஸிக் இன்ஜெக்ட் பண்ணுது. இதால் பார்த்தீங்கன்னா வருஷத்துலேயும் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இது ரொம்ப ஆபத்தான வைரஸ்னு கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிக்கு இந்த செட்சி ஃப்ளைஸ் கடிச்சதுனாங்கல்லங்க இறந்து போகிறதுக்கும் கூட சான்சஸ் இருக்குதாமாங்க. அப்போ பார்த்துக்கோங்க இந்த செட்சி ஃப்ளைஸ் ரொம்ப டேஞ்சரஸ் போல. ஓகே, நம்மளோட தேர்ட் இன்செக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கில்லர் பீஸ். இந்த கில்லர் பீஸ் இருக்கிறதுங்க ரொம்பவே டேஞ்சரஸுங்க. இது ஒரு கூட்டில் பார்த்தீங்கன்னாக்கலங்க 80,000 மெம்பர்ஸ் அதுக்கு மேலே இருக்கலங்க. இதுக்கு இருக்கலங்க இன்னத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏரியாலேருந்து அந்த கில்லர் பீஸோட கூட்டு அடிச்சிங்கன்னா வைங்க அந்த ஏரியாவது ஒரு நாளைக்கு கண்ட்ரோல் எடுத்துக்குமாங்க. அப்போ பார்த்துக்கோங்க இது எவ்வளோ டேஞ்சரஸான இன்செக்ட்னு. அப்படிக்கு அதுக்கு கண்ட்ரோல் இருக்கிற ஏரியாவில் நம்ம போனோன்னா வைங்க நம்மளே பைட் பண்ணுறதுக்கு 100% சான்சஸ் இருக்குதுங்க. இன்னத்து கில்லர் பீஸ் இருக்கலங்க ஒரு மெம்பரை நீங்கள் கொண்டீங்கன்னாக்கலங்க அதை கொண்ட விக்டீமை தேடி இருக்கலங்க 1 mile தூரத்துக்கும் கூட இது பறந்து போகுமாங்க. அப்போ பார்த்துக்கோங்க இன்செக்ட்டும் கூட ரிஸ்க் எடுக்குது போல. இன்செக்ட் என்னன்னு டிரைவர் ஆன்ஸ். இந்த டிரைவர் ஆன்ஸ் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்லுங்க ஒரு சாதாரண ஆண்டால் என்ன பண்ணுன்னு கேட்பீங்க. இதோட குரூப்ல பாத்தீங்கன்னா 22 millions ஆஃப் ஆண்ட் இருக்குதாங்க. இதுக்கெல்லாம் இருக்கலாம் ஒரு எலிஃபென்ட்டும் கூட கமத்த முடியுமாங்க. அப்போ பார்த்துக்கோங்க இந்த இன்செக்ட்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்னு. இன்னத்துக்கு இருக்கலங்க ஒரு எலிஃபென்ட் இருக்குலங்க அதில் இருக்கிற ஏதாச்சும் மெம்பர் ஹர்ட் பண்ணிச்சுன்னா கூட இதில் இருக்கிற கூல் ஆண்ட்டு போயிட்டு அந்த எலிஃபென்ட்டை கமத்துறதுக்கும் கூட சான்ஸ் இருக்குதுங்க. இதால் ஒரு ஹியூமனும் கூட கமத்துற அளவுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க, இதுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான இந்த ஸ்டிங் இருக்கிறங்காட்டி. அதுக்கப்புறம் இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குதுங்க, அதே இது உலகத்தில் இருக்கிற எல்லா ஆன்ஸுக்கும் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா அந்த சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குதுங்க. ஒரே ஆண்ட் இந்த சின்ன சின்ன இந்த பிளாக் ஆன்ஸ் அதுக்குள்ளால மட்டும்தாங்க இது பண்ண முடியும். மற்றபடி நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஆன்ஸாலாம் இதை பண்ண முடியுங்க. இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குதுங்க அதை ஸ்ப்ரே பண்ணுங்க. ஸ்ப்ரே பண்ணிச்சுன்னா ஒரு ஆண்டே நம்ம பாடிக்கு ஸ்ப்ரே பண்ணிச்சுன்னா பிளேஸே எரியுங்க. இதை பார்த்தீங்கன்னா அது கூட்டமாக சேர்ந்து இதை ஸ்ப்ரே பண்ணியில் அப்போ பார்த்துக்கோங்க ஒரு யானையை கூட கமத்துறது ஈஸி தானுங்க. அதாங்க ஒற்றுமையே பலம். இதில் தெரிஞ்சுக்கலங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்செக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருக்குங்க மஸ்கிட்டோஸ். மஸ்கிட்டோஸ் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டேஞ்சரஸான இன்செக்ட்னு. இது கடிச்சிருக்குலங்க வருஷத்துலேயே ஏகப்பட்ட கேசஸ் இருக்குதுங்க, மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ், 20 million 30 million இந்த மாதிரி கேசஸ் இருக்குலங்க. நிறைய கேசஸ் இதால் வருதுங்க. எல்லோ ஃபீவர், டெங்கு ஃபீவர், மலேரியா ஃபீவர். அதாவது மலேரியா பார்த்தீங்கன்னா இருக்குலங்க வருஷத்துக்கு 20 million கிட்ட வருதாங்க. அப்போ பார்த்துக்கோங்க இந்த மஸ்கிட்டோஸ் டேஞ்சரஸா இல்லை டேஞ்சரஸ் இல்லையா. அதனால இருக்குலங்க மஸ்கிட்டோஸ் இருக்கிற ஏரியாக்கே போகாமல் அவாய்ட் பண்ணிடுங்க மோஸ்ட்லி. ஓகே வியூவர்ஸ், நீங்கள் நம்மளோட வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்குலாம் தெரிய வரும். அதுக்கப்புறம் இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. பாய் வியூவர்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.